வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ் ஐஆர்டி பெருந்துறை அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடு இதோட ஃபீஸ் எவ்வளவு இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொன்னால் கூட இதோட ஃபீஸ் வந்து நார்மல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீஸ் கிடையாது நார்மல் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி அறநூறு வந்து டியூஷன் ஃபீஸு ஸோ நீங்கள் காலேஜ் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுவீங்க அதுதான் வந்து நார்மலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பட் இந்த ஐஆர்டி பெருந்துரைங்கிறது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட்ன்னு இருந்தது நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து இதை வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க அவங்களுக்காக தான் கட்டினாங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்காக கட்டின காலேஜ் இது இது அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கவர்மெண்ட் வந்து இதோட மெயின்டெனன்ஸை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு ஏன்னா அவங்க ஐஆர்டியால் இதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தேஹ் டேக்கன் ஓவர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் இதை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து இது டிசீஸ் கால்டஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை ஈரோடுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதில் ஃபீஸ் வந்து குறைக்கவே இல்லை ஸோ எவ்வளவு இதில் ஃபீஸுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து த்ரீ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டியூஷன் ஃபீஸு ஸ்பெஷல் ஃபீஸ்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதர் ஃபீஸ்னு ஒரு பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து

காஷன் டெபாசிட் ஒரு தடவை தான் இருக்கும் ஸோ அந்த பத்தாயிரம் நிச்சயமாக ரிப்பீட் ஆகாது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்சம் வந்து எவ்ரி இயர் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் ஹாலில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு டிடி எடுத்துகிட்டு போவீங்க ஸோ அந்த டிடி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் அது இல்லாமல் மீதி வந்து ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா அங்கே வந்து நீங்கள் வந்து காலேஜில் போய் கட்டணும் ஸோ இது வந்து நாளைக்கு ஐஆர்டி பெருந்துரைக்கான கவுன்சிலிங் வர்ற கேண்டிடேட்ஸ்க்கான ஃபீஸ் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா இந்த கவுன்சலிங் ஹாலில் கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் காலேஜில் கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ டோட்டல் வந்து நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஸோ நீங்கள் கவுன்சிலிங் ஹாலில் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்களா இல்லை ஐஆர்டி கோட்டாவில் போகிறீங்களான்றதை பொறுத்து இது நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எக்ஸாக்டாக என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அந்த ஃபீ ரெசிப்ட்டு உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் இந்த ஃபீ ரிசிப்டில் இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது ஆக்சுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபதில் இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா எனக்கு தெரியல மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது கிட்டத்தட்ட இதே தான் ஏன்னா டியூஷன் ஃபீஸ் அதேதான்றதுனால பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது இது இல்லாமல் ஹாஸ்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் பர் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலெக்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல ஸோ எழுபத்தி மூணாயிரம் வந்து ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும் ஸோ டோட்டலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் ரூபா வருது ஸோ செகண்ட் இயர்லேருந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஃபஸ்ட் இயரில் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீஸ் குறையுமா இது கவர்மெண்ட் காலேஜாக இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே ஒருவேளை கவர்மெண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா ஃபீஸ் குறையுமா இது நிறைய பேர்கிட்ட இருக்க கேள்வி இதுவரைக்கும் இதுக்கான பதில் இல்லை ஏன்னா ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஃபீஸ் குறைக்கல இந்த ஐஆர்டி பெருந்துரை அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோட்லேயும் ஃபீஸ் குறைக்கல இது பின்னாலில் குறைப்பாங்களா நமக்கு தெரியல இப்போதைக்கு இதுதான் ஃபீஸு நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃபீஸை குறைச்சி கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸாக கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கோர்ஸை முடிச்சுட்டு வரலாம் தேங்க் யூ வெரி மச் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ பாய் பாய்